Hi friends, this is Rakesh. நம்ம இப்போ வந்து எப்படி ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ஜாவா லாங்குவேஜில் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். பேசிக்காக வந்து ஹலோ வேர்ல்டு என்பது ப்ரோக்ராம்ஸ்க்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. ஏன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களோட சிஸ்டமை பார்க்க விரும்புறது ஹலோ வேர்ல்டு. ஏன்னா அது வந்து சைக்காலஜிக்கலாக எல்லா ப்ரோக்ராம்ஸும் டெவலப்பர்ஸுக்கும் இருக்கிற ஒரு இது. ஸோ நம்மளும் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டோம், நம்மளும் அதுவே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்டாகவே இருக்கட்டும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி பேக்கேஜ் என்பது ஒரு ஓல்டர், அது கீழே ரிலேட்டட் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுவோம். ஸோ இந்த பேக்கேஜோட நேம் வந்து டெஸ்ட் டூன்னு இருக்குது. ஸோ இது வந்து கமெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக ஃபர்தராக பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பேசிக்காக ப்ரீஃபாக என்ன சொன்னோம்னா அது வந்து டெவலப்பர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஏதோ கோடு எழுதி வைத்துட்டோம், அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம கோடு நமக்கே புரியாது. ஸோ கமெண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா நம்ம கோடுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 10 டேஸோ ஒரு 15 டேஸோ எப்போ வந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் பார்த்தாவே இந்த கோடு என்ன பண்ணுது, இந்த லைன் என்ன பண்ணுதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் மேஜராக கமெண்ட்ஸ் வந்து எல்லா டெவலப்பர்ஸும் எந்த ஒரு லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங்லையும் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக கமெண்ட்ஸ் இல்லாமல் வந்து ப்ரோக்ராமிங் எழுதக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எழுதுவீங்க, அதாவது நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் இன்னொருத்த உங்கள் ஜூனியர் வந்து அந்த சாஃப்ட்வேர் பார்க்க அந்த ப்ரோக்ராமை பார்க்கணும்னா கமெண்ட்ஸ் வச்சு தான் மேஜராக வந்து அவன் வந்து கற்றுப்பான். ஸோ கமெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக எப்படி பார்ப்போம், எப்படி என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளாஸை வந்து கிளாஸை டிஃபைன் பண்ணோம். ஸோ கிளாஸ் நேம் என்ன வச்சுருக்கேன்னா ஹலோ வேர்ல்டு. பப்ளிக் என்பது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அதை பற்றியும் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்ட்னு இருக்கும், அது என்னென்னு நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். ஹலோ வேர்ல்டு வந்து இந்த கிளாஸோட நேம். ஸோ எல்லா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மெயின் மெத்தட். நீங்கள் அது சியில் எடுத்தாலும் ஜாவாவில் எடுத்தாலும் C++ எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் எடுக்கிறது மெயின் மெத்தட். இங்கேயும் மெயின் மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு வாய்டுன்னு ரிட்டன் டைப், அதை பற்றிலாம் ஃபியூச்சரில் இருக்கும். இப்போ எதுவும் பயப்பட வேண்டாம், நான் இப்போ ஜஸ்ட் வந்து அலோவில்டு காமிக்கணும். ஸோ இது ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் எல்லாமே நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் கொடுத்தா என்ன ஆகும்னா அலோவல் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம சைக்காலஜிக்கல் அலோவல் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ நான் இப்போ நீங்கள் இதே கூட உங்கள் நெட்பீன்ஸில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம் ரன் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு டெவலப்பர் ஆகிட்டீங்க, ஏன்னா வந்து அலோவல் எக்ஸிக்யூட் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் வாட்ச் தி ஃபர்தர் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.